வெல்கம் டு ஸ்ரீ வித்யாஸ் கிச்சன். இன்னைக்கு வெஜிடபிள் குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதோட நம்ம சேர்க்க போட இன்னொரு பொருள் சோயா சங்க்ஸ், சோயா சங்க் வெஜிடபிள் குருமா. அதுக்கு தேவையான பொருட்கள் முதல்ல மசாலா பொருள் பார்த்துக்கலாம். ஜாபத்ரி இந்த அளவுக்கு, அன்னாசிப்பூ, மராட்டி முகு, ஏலக்காய், லவங்கம், கல்பாசி, பட்டை, சிறிதளவு சோம்பு, ஒரு இலை ஏற்கனவே ஊற வச்சுருக்க கசகசா, சிறிதளவு சோம்பு, தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, தேங்காய், இது ஏற்கனவே வேக வச்சுருக்கிற பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு, இது ஏற்கனவே சுடு வெந்நீரில் போட்டு எடுத்து சோயா சங்க்ஸ், மிளகாத்தூள், மஞ்சாத்தூள், உப்பு. இப்போது வெஜிடபிள் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ கடாய் காஞ்சிடுச்சு, எண்ணெய் விடணும். கொஞ்சம் தாராளமாக விடலாம் எண்ணெய், ஏன்னா குருமாக்களும் ஓரளவுக்கு எண்ணெய் விடணும். முதல்ல சோம்பு போடு, அடுப்பை குறைச்சிக்கலாம். சோம்பு போட்டவுடனே மசாலா பொருட்கள் ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வறுத்தாச்சு. இப்போ வெங்காயத்தை சேர்த்து வெங்காயம் ஓரளவுக்கு பதங்கிடுச்சு, தக்காளியை போட்டு தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, மசாலாலாம் சேர்ந்து நல்லா கம கம வாசனை வருது. இப்போ இதில் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இந்த குருமாவை ரெண்டு விதமாக செய்வாங்க, பச்சை மிளகாய் கசகசாவோட சேர்த்து அரைச்சி பண்ணுவாங்க, மிளகாத்தூள் போட்டும் செய்வாங்க. வெயிலுக்கு மிளகாத்தூள் தான் ஏற்றது, மிளகாய் பச்சை மிளகாய் உகந்ததல்ல. இப்போ 8 பேருக்கான ஒரு ஸ்பூன், 2 4 பெரிய ஸ்பூன் போ. இஞ்சி பூண்டு விழுது, இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டை இது மாதிரி கடாயிலே ஒரு ஓரமாக நல்லா வதக்கிட்டிங்கன்னா நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும்.
Soya chunks y peset. Te voy a anotar. இது கொதிக்கிறதுக்குள்ள நம்ம தேங்காய் கலவை அரைச்சுக்கலாம் இது ரொம்ப சேர்த்து அரைச்சுக்கலாம் ஒரு மூடி அளவு தேங்காய் தேவை 8 பேர் சாப்பிடுற அளவுக்கான குருமா முதல்ல தண்ணி விடாம கொஞ்சம் அரைச்சுக்கணும் இதல சிறிதளவு முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சுக்கலாம் தேங்காயல அது வேணாம்ன்றவங்க இது போலே செஞ்சுக்கலாம்
இந்த மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கொஞ்ச நேரம் கொதிக்க வைக்கணும். சேர்த்தீங்கன்னா நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். குருமா நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. பார்க்க எவ்வளோ ஃப்ளேவர் அண்ட் அரோமா சூப்பராக இருக்கு. இப்போ சிறிதளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். குருமா பொடி இருக்கிறவங்க சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் இருந்தால் போதும். நல்லா கலந்துருங்க. இதுக்கு மேலே கொத்தமல்லி தழை இல்லை புதினா, எது விருப்பமோ அதை போட்டுக்கலாம். அருமையான வெஜிடபிள் சோயா சட் குருமா ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.